வணக்கம், ஜிவிஆர் சேனல், விஜயகுமார். இன்றைக்கி வீடியோ எதை பற்றினா, வியாபாரிகள், புதுப்பிறவு வியாபாரிகள், இளைஞர்கள் அனைவருக்குமே ஃபேன் கார்டு, சிவில் ஸ்கோர், அதை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா, நான் என்னோடய பேங்க் வரவு செலவு விஷயமான பேங்க்கு நான் போயிருந்தேன். அந்த நேரம் வந்து ஒரு என்னோடய ரெகுலர் கஸ்டமர் அங்கே வந்திருந்தார். அவரை பார்க்குறது அங்கே பார்க்குறவரை அப்போது அவர் வந்து ஒரு சின்ன பழச கடை வச்சுருக்காரு. ஒரு 50,000-60,000 பொருள் தான் அவர் கடையில் இருக்கும். அந்த லெவலுக்கு பழசரக்கு வியாபாரம் பண்ணக்கூடிய சின்ன வியாபாரி தான் அவர். அங்கே பார்த்தேன். அவருக்கும் அங்கே உள்ள பேங்க் ஸ்டாஃபுக்கும் ஒரு நடந்த ஒரு உரையாடல் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். எம்எஸ்எம்இல வந்து அப்போ ரிஜிஸ்டர் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்காரு, அதோட ஃபேன் கார்டு வச்சுருக்காரு, பேங்கோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட பாஸ்புக் வச்சுருக்காரு. இதை கொண்டுட்டு அங்கே உள்ள ஸ்டாஃபை பார்க்குறதுக்காக வந்திருக்காரு. அது யாரை பார்த்து லோனுக்கு அப்ரோச் பண்ணணும், யார்கிட்ட பார்க்கணுங்கிறது தெரியல. அது தெரியாமல் என்கிட்ட தான் வந்து கேட்டார். அதை பற்றி பேங்கில் இருக்கிற நேரம் என்கிட்ட கேட்டார். நான் அவர்கிட்ட அதை பற்றி பேசினேன். எப்படி லோன் என்ன எப்படி கேட்டிருக்கீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் மினிமம் சிறு வியாபாரிகளுக்காக 50,000 லோன் பண்ணித்தர்றாங்க, எனக்கு எலிஜிபிள் இருக்குது, உங்களுக்கு லோன் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் இந்த பேப்பர்லாம் கொண்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னார். அதனால தான் கொண்டு வந்திருக்கதா சொல்லிட்டு இருந்தார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அதுக்கான ஸ்டாஃப்கிட்ட, அந்த பேங்க் ஸ்டாஃப்கிட்ட நான் அவரை அழைச்சிட்டு போனேன். அங்கே அழைச்சிட்டு போனேன். அவர்கிட்ட வந்து அந்த பேப்பர்லாம் கொடுத்துட்டு அவர் சிவில் செக் பண்ணார். பேன் கார்டை வச்சு சிவில் செக் பண்ணுவார். சிவில் செக் பண்ணி பார்த்ததில் இவருக்கு இவரோட சிவில் ஸ்கோர் வந்து 600க்கு கீழே இருக்குது. சிவில் ஸ்கோர் 600 கீழே இருக்கிறதுனால உங்களுக்கு பேங்க் லோன் பண்ணித்தரதுக்கான பவர் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் திருப்பி கொடுத்துட்டாங்க இவங்ககிட்ட. அந்த மாதிரி இவர் கொடுத்துட்டாங்க. இவர் ஏற்கனவே லோன் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து தான் வந்தவர். கடைசியில் இந்த மேனேஜர், இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரி சொல்லவும் கொஞ்சம் முகம் ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன்னா எதிர்பார்ப்போட வந்தவர் இல்லை, இங்கேயும் கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டு போனார். அது ஒரு வியாபாரி அவரோட மனசு எனக்கும் அந்த இது புரிஞ்சது. அவர் அந்த வியாபாரி வந்து எனக்கு ரொம்ப நாள் பழக்கம். 7-8 வருஷமாக என்கிட்ட வந்து வரவு செலவு பண்ணிகிட்ருக்காரு. வாரம் 50 கிலோ பூடு வாங்கி விற்கிற ஒரு வியாபாரி. அவர் அப்பா வியாபாரம் பண்ணார், அவர் இறந்துட்டார். அதுக்கடுத்த மகன் வந்து அந்த இடத்துல வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு. இவர் ரொம்ப ஒரு 2 தலைமுறையாக பண்ணுறதுனால எனக்கு அவங்ககிட்ட ஒரு 7-8 வருஷமாக அவர்கிட்ட வரவு செலவு இருக்கிறதுனால அவரோட கொஞ்சம் உரிமையாக நான் பழகுவேன். அதனால் நான் இதை பற்றி அவர்கிட்ட கேட்டேன். சிவில் ஸ்கோர் குறையிற அளவுக்கு அப்படி என்ன கடன் வாங்கி வச்சிங்க, ஏன் இப்படி உங்களுக்கு என்ன எங்கே கடன் வாங்கினேன் இந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டேன். அப்படி உரிமையாக கேட்டதுக்கு அவருக்கு அதை சொல்கிறதுக்கான பல் தெரியல. அந்த சிவில் ரிப்போர்ட் என்னென்னு அவங்க சரியாக தெரியல. நான் அது என்ன எனக்கு என்ன சரி அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுட்டு இவருக்கு மாற்று ஏற்பாடு ஏதாவது பண்ணி கொடுப்போம்னு ஒரு ஐடியாவில் நான் அதுக்குள்ளே ஒரு வேறு ஒரு ஸ்டாஃப்கிட்ட கொண்டு போய் இவர் சிவில் ரிப்போர்ட் என்ன அவரோட டீட்டெயில் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அந்த ஸ்டாஃப் வந்து நெருங்கிய நண்பர்னால அவர் ஒரு சிவில் ரிப்போர்ட் எடுத்து எனக்கு கொடுத்துருந்தார். அதில் பார்த்தோன்னா இவர் மொபைல் ஆப்பில் வந்து லோன் கடன் வாங்கியிருக்காரு. மொபைல் ஆப்பில் சின்ன சின்ன அமௌண்ட்டாக வாங்கியிருக்காரு. 7,000 ஒரு மொபைல் ஆப்பில் ஒரு ஆப்பில் 7,000 வாங்கியிருக்காரு. பிற ஒரு ஆப்பில் 13,000 வாங்கியிருக்காரு. பிற ஒன்றில் 15, பிற ஒன்றில் 30, இப்படியே 4 ஆப்பில் கடன் வாங்கி ஒரு 60,000 ரூபா கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. ஒவ்வொரு ஆப்பிலையும் கடன் வாங்கினது சாட்டயத்தில் வாங்கியிருக்காரு. அதாவது கடன் வாங்கி 7 நாளில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி, 15 நாளில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பில் கடன் வாங்கியிருக்காரு. பிற ஊரில் 21 நாளில் கொடுக்குற மாதிரி கடன் வாங்கியிருக்காரு. பிற ஊரில் 1 மாதத்தில் கடன் ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி மொபைல் ஆப்பில் கடன் வாங்கியிருக்காரு. இப்படி இந்த மாதிரி அவர் கடன் வாங்கியிருக்காரு. வாங்கி அந்த வாங்கிய கடனை அவர் நேரத்தோடு பே பண்ணலை. மொத்தத்தில் 60,000 கடன் 4 மொபைல் ஆப்பில் வாங்கியிருக்காரு. வாங்கியவர் தான் திருப்பி அவர் நேரத்தோடு பே பண்ணலை, லேட் டியூலே பண்ணியிருக்காரு. சிலது பேமெண்ட் பண்ணாமல் வச்சுருக்காரு. இந்த மாதிரி இருந்திருக்கு. சில பேங்க் சிலவரோட மொபைல் ஆப்போட கடனை முடிக்காமலே கண்டினியூஸாகவே இருந்துட்டு இருந்திருக்கு. ரொம்ப லேட்டாகி போயிருந்திருக்கு. இதனால் அவங்க மொபைல் ஆஃபுக்கு ஒவ்வொன்று என்ன பண்ணிட்டாங்க, இவரோட சிவில் ஸ்கோரை டேமேஜ் பண்ணி விட்டாங்க. டேமேஜ்னால் ஒவ்வொருத்தரும் இந்த ஒவ்வொரு அந்த 4 ஆப்பில் 4 இதில் கடன் வாங்கியிருக்காரு பார்த்தீங்களா, அங்கே லேட்டாக கட்டியும் கட்டாமல் வச்சுருக்கனால எல்லாமே ஒரு சிவில் ஸ்கோரில் ஸ்க்ராச் பண்ணி
கீழே கொண்டு 600 கீழே கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி வந்ததுனால தான் இவருக்கு பேங்கில் லோன் கொடுக்குறேன்னு சொன்ன மேனேஜர் கூட இந்த சிவில் ரிப்போர்ட்டை செக் பண்ணுறப்போ இந்த இந்த இதனால் சிவில் ஸ்கோர் குறை இந்த ஒரு நாலு மொபைல் ஆப்பில் கடன் வாங்கினதுனால இவரோட சிவில் ஸ்கோர் ரொம்ப 600 கீழே வந்ததுனால இவருக்கு லோன் இல்லை அப்படின்ற சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால் வியாபாரிகளே, புது வரவு வியாபாரிகளே, உங்களுக்கு தாழ்வான வேண்டுகோள், தயவுசெய்து மொபைல் ஆப்பில் கடன் வாங்காதீர்கள். வாங்கினால் கரெக்டான முறையில் செலுத்துறதா இருந்தால் வாங்குங்க, இல்லாட்டி வாங்காதீங்க. அந்த மாதிரி வாங்கி நீங்கள் நேரத்தோட பேமெண்ட் பண்ணாத பட்சத்தில் உங்களோட சிவில் ஸ்கோர் ரொம்ப பாதிக்கும். அந்த மாதிரி பாதிக்கிறப்போ ஃபியூச்சரில் உண்மையிலேயே வியாபாரத்துக்காக நீங்கள் பேங்க் லோனுக்கு போகிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ரொம்ப இடைஞ்சலாக நிற்கும். இந்த சிவில் ஸ்கோர் ப்ராப்ளம் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் அடுத்த சந்ததியினருக்கும் ப்ராப்ளமாக வந்து நிற்கும். புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சு நடந்துக்கங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் நன்றி, டிஸ்லைக் பண்ணால் சாரி. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.